வணக்கம். இப்போ நாம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே வந்து July 26. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு. எவ்ரிடே இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது, எப்படி ஒர்க் அவுட்டான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் இருக்குது. இந்த சார்ட்டில் ட்ரெண்ட் மாறும்போது மட்டும்தான் கால் வந்து ஜென்ரேட் ஆகும். ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா செல் கால் வந்தபடி க்ளோசிங். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டும் வந்து டவுன் சைடில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த கண்டினியூஷன் இருக்குது. பட் நமக்கு எப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பையிங் மோடுக்கு மாறுதோ, எப்போ ஏற ஆரம்பிக்குதோ, கேண்ட்ஸ்டிக் எப்போ அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகுதோ, நமக்கு பை கால் சேஞ்ச் ஆகும். அப்போ நமக்கு எப்படி இந்த கால் ஜென்ரேட் ஆகல, இந்த சார்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, கால் உங்களுக்கு எப்படி இண்டிகேட் பண்ணுது, அடுத்து இண்டிகேட் பண்ணுற அந்த கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:34 ஆகுது. நமக்கு மார்க்கெட் காலையிலேருந்து இப்போ 11 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக ஒரு டவுன் ட்ரெண்ட்லையும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாலட்டைலும் மார்க்கெட் வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு. பட் இப்போ ஒரு 11:30 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்பர் சைடில் மூவ்மெண்ட், அந்த அப்பர் சைட் மூவ்மெண்ட்னால நமக்கு பிரேக் அவுட் ஆனதில் பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு கால் ஜென்ரேட் ஆக இல்லை, சார்ட் பாருங்கள் அப்படியே க்ரீன் கலரில் கேண்டில் கலர் மாறுது. அடுத்து என்ட்ரி பாயிண்ட்டு பாருங்கள், அந்த கேண்டில்லேருந்து ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்லேயே வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ லைவ் காலை நீங்கள் பார்த்து உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ என்ட்ரி பாயிண்ட் நமக்கு என்ன, 36,469.14 இருக்குது. ஸோ அதான் என்ட்ரி பாயிண்ட். ஃபஸ்ட் ஆர்டர் 36,560 இருக்குது. ஒரு 91 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 91 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றதான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு வித்தின் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ டைம் வந்து ஒரு 12 o'clock ஆகுது. லாஸ்ட் ஒரு 5 மினிட்டாக தான் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சு, மார்க்கெட் ஏறிச்சுன்னு கூட சொல்லலாம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு ரொம்ப நேரம் அந்த என்ட்ரி பாயிண்ட்லேயே ட்ரேடிங் போனது, சடனாக ஒரு பூஸ்ட், அந்த பூஸ்ட்டில் மார்க்கெட் மேலே வந்துச்சு, அதில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இன்றைக்கி ஃபுல் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய செல் கால்னுடைய மொமெண்டமில் கண்டினியூ ஆனது. இன்றைக்கி ஒரு 11:30 அப்புறம் தான் நமக்கு பையிங் மொமெண்டமாக சேஞ்ச் ஆகி நமக்கு இப்போ டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்து 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட்டில் கால் ஜென்ரேட் ஆன டார்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 36,500 கால் ஆப்ஷன். ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரணும் அப்படின்றக்கான இந்த சார்ட்டை வந்து ஷோ பண்ணுறோம். இது நமக்கு 240 பை கால் வந்தது, 295 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ரீச் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு எப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.